திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரியில் உலக தண்ணீர் தின கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஜிடிஎன் கல்லூரியில் விலங்கியல் துறை மற்றும் வேதியியல் துறையின் சார்பில் 22/3/2022 உலக தண்ணீர் தின விழாவை முன்னிட்டு நிலையான வளர்ச்சி மற்றும் இயற்கை வளங்கள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாலகுருசாமி தலைமையில் நடைபெற்றது. வேதியியல் துறை துறைத் தலைவர் பேராசிரியர் முனைவர் கௌசல்யா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழக அரசின் திட்டக்குழு உறுப்பினர் மற்றும் மண்புழு வனிதர் என்ற புனைப்பெயர் கொண்ட முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் மற்றும் சீனா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் மேற்படிப்பு மேற்கொள்ளும் முனைவர் துரைபாண்டி அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் மாணவர்களிடையே உரையாற்றினார். விலங்கியல் துறை தலைவர் முனைவர் ரேணுகா தேவி அவர்கள் சிறப்பு விருந்தினர் முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களை பற்றிய அறிமுக உரை வழங்கினார். விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள் முனைவர் துரைபாண்டி அவர்கள் பற்றிய அறிமுக உரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பசுமை புரட்சி ஏற்படுத்தி வரும் திண்டி மாவனம் இயக்கத்தின் சார்பாக இலவச மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியாக வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் சத்யபாமா அவர்கள் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முனைவர் முத்துமாரி, பேராசிரியர் கண்ணன், முனைவர் சகாயராஜ், முனைவர் பாண்டீஸ்வரன், முனைவர் தரணிதரன், பேராசிரியர் சீனிவாசன், முனைவர் பாண்டியராஜன், முனைவர் முத்து வெங்கையன், பேராசிரியர்கள் ராதிகா, திலீப் ஆரோக்கியராஜ், சுபஸ்ரீ, சிவக்குமார் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வருகை புரிந்த மாணவ மாணவிகள் உட்பட 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜபாண்டி.